இந்த வீடியோ பார்த்திருக்க அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் அஸ்வின். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாலில் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா பெயிண்டிங் வந்து உறிஞ்சி விடுவோம், இல்லைன்னா பட்டை மாதிரி பேர்ந்து விடுவோம். அப்படி இல்லைன்னா பொறி பொறியா, அதாவது அந்த பெயிண்டிங்கை தொட்டு பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம்ல வந்துடும். இது மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் இது மாதிரி வந்திருக்கேன், நான் அதை ரிப்பேர் ஒர்க் பண்ண, ஒன்றுக்கு ரெண்டு தடவை நான் ரிப்பேர் ஒர்க் பண்ணேன், பண்ணி கொஞ்ச நாள்லயே வந்து திருப்பி அதே மாதிரி ப்ராப்ளம் வருது, இது ஏன் வருதுன்னு கேட்டிருந்தாரு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. எதனால இப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வால் எல்லாமே வந்து செங்கலை பயன்படுத்தி நம்ம கட்டியிருப்போம். நம்ம கட்டுவலை போடும் போதே வந்து செங்கலை வந்து நினைச்சிருக்கணும்னு சொல்லுவோம், செங்கலில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அந்த செங்கலை வந்து நீங்க ஒரு தண்ணியில ஊற வச்சீங்க அப்படின்னா, ஒரு நாள் அப்படி ஊற வச்சீங்க அப்படின்னா செங்கலை எடுத்து பாக்குறப்ப அதுல அதிக அளவு வந்து தண்ணி வந்து இழுத்துருக்கும், செங்கலுக்குள்ள இருக்கும். அது வந்து அப்படியே சுட்டு சுட்டா வந்து தண்ணி கீழே வந்துட்டு இருக்கும். இப்ப நீங்க அதை வந்து கட்டுவலையில வச்சீங்க, ஒரு கட்டுவலை போட்டு மேலே கலவை போட்டு அது மேல இந்த செங்கலை வைக்கிறீங்க அப்படின்னா, கலவைக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்போம். இந்த செங்கல்ல அதிக அளவு தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணி கீழே இறங்கி கலவையில வரும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த கலவைக்கும் அந்த செங்கலுக்கும் உள்ள ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு விட்டுரும். அதே மாதிரிதான் நம்ம வீடு கட்டினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெளியில மழை பெய்யறப்ப, ஒரு ஒரு வருஷம் வருஷம் மழை பெய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஹெவியா மழை பெய்யறப்ப எங்கேயாவது வெளியில இருக்க கிராக் மூலியமா தண்ணி வந்து உள்ள வரும், ஓகேங்களா? பூச்சி வேலை இருக்கிற கிராக் மூலியமா தண்ணி உள்ள வரப்ப, தொடர்ந்து மழை பெஞ்சு தண்ணி உள்ள வரப்ப அந்த செங்கல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரத்தை எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். சோ எவ்வளவு எவ்வளவு அது உள்வாங்க முடியுமோ அவ்வளவு அது உள்வாங்கிக்கும். சோ அதுல தண்ணி வெளில போக ட்ரை பண்ணும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, பூச்சி வலையில திருப்பி வெளில வரும். சோ உள்ள எவ்வளவு எவ்வளவு தண்ணி வாங்குதோ அந்த தண்ணி எல்லாம் திருப்பி வெளில கொடுக்குறப்ப பூச்சி வலையில வந்து ஈரமாகும். அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங். சோ அந்த தண்ணி எவ்வளவு உள்ள வாங்கியிருக்கோ அதுக்கு தகுந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த பெயிண்டிங்ல காட்டும். உங்களுக்கு இந்த பேச்சஸ் மாதிரி வரதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வெளியில இருந்து உங்களுக்கு தண்ணி உள்ள வரதுக்கு ஒரு கிராக் இருக்கு. எந்தெந்த இடத்துல எல்லாம் கிராக் வரும் பாத்தீங்கன்னா, நம்ம லிண்டல், அதாவது விண்டோவுக்கு மேல போடக்கூடிய பீம், விண்டோல இருந்து ஒரு சன்செட் எடுத்திருப்போம், சின்ன ஸ்லாப் வந்து வெளில எடுத்திருப்போம். அந்த ஸ்லாப்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க, டிசைன் பண்றது தப்பு கிடையாது. அந்த டிசைனுக்கு தகுந்த கம்பி வந்து அதை கொடுக்கணும். சன்சைட் வந்து 2 இன்ச் 3 இன்ச் இருக்கணும்னு நம்ம சொல்றப்ப, அதுல டிசைன் நம்ம பண்றோம், 5 இன்ச் 6 இன்ச்க்கு நம்ம டிசைன் பண்றோம்னா அந்த அளவுக்கு அதை கம்பி கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க கம்பி கம்மியா கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது வெயிட் தாங்காம இந்த செவுத்துக்கும் அந்த சன்சைடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த இடம் கேப் விட்டுரும். சோ மழை எவியா பெய்யறப்ப இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள போய் உள்ள போய், சோ அது வந்து செவுத்துல வந்து வால்ல இருக்கக்கூடிய செங்கல் வந்து அந்த தண்ணியை ஃபுல்லா இழுத்துக்கும். அது மூலியமா பாத்தீங்கன்னா விண்டோவுக்கு மேல ஃபுல்லா ஈரப்பதமா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விண்டோ கீழே, விண்டோ கீழே வந்து பாத்தீங்கன்னா சில்மட்டம் நம்ம சொல்றோம். அந்த இடத்துல நல்லா காத்தோட கூடிய மழை பெய்யறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல லைட்டா ஸ்லோ கொடுத்துப்பாங்க. அந்த இடத்துல ஏதாவது கேப் விட்டுருக்கு அப்படின்னா, நல்லா அட்டை மழை பெஞ்சு ஹெவியா காத்துல அடிக்கிறப்ப தண்ணி வந்து அதுல போசா அடிக்கிறப்ப அதுக்குள்ள போய் தண்ணி உட்காந்துக்கும், அது செங்கலை ஃபுல்லா அந்த ஈரத்தை இழுத்துக்கும். இது எல்லாமே உடனே காட்டாது. எவ்வளவு எவ்வளவு தண்ணி வந்து செங்கல் இழுத்து முடியுமோ அவ்வளவு தண்ணி இழுத்துக்கும். அதுக்கப்புறம் அது வெளியில இது பண்றப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச்சி வலை தாண்டி அந்த பெயிண்டிங் வரும். சோ பூச்சி வலையும் ஈரமா இருக்கிறப்பதான் பெயிண்டிங்ல நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பீம் கீழே இருக்கிற ஜாயின்ஸ், அந்த ஜாயின்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து அடைச்சிருக்க மாட்டாங்க, எல்லாம் ஜாயின்ஸ்ல வந்து கிராக் வந்துருக்கும். வெளியில மழை பெய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மூலியமா தண்ணி வந்திருக்கும். சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பீம் கீழே வந்து அப்படியே ஈரப்பதமா ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி தெரியும். ஏன் கேட்டீங்கன்னா வந்து அந்த இடத்துல தண்ணி ஓரளவுக்கு தான் உள்ள வரும். சோ அது பேச்சஸ் மாதிரி உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ரூஃப் லெவல்ல நார்மலாவே அந்த வாட்டம் கொடுத்து தண்ணி வெளில போறதுக்கு நம்ம வழி வைக்கல அப்படின்னா, ரூஃப்ல தண்ணி இருந்தாலே ரூஃப் மூலியமா எங்கேயாவது கிராக்கோ இல்ல ஏதாவது இருந்துச்சுன்னா ரூஃப்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ ரூஃப்ல சீலிங்ல நம்ம பார்க்கும் போதே அப்படியே ஈரப்பதம் தெரியும். அடுத்தது அதுல வந்து நம்ம தண்ணி வெளியில போறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த ரெயின் வாட்டர் பைப், அந்த பைப்பு கீழே இருக்கிற ஜாயின்ஸ்ல எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அது வால்ல வந்து அட்டன் ஆகும். சோ தண்ணி எல்லாமே வந்து, ஏன்னா ரெயின் வாட்டர் பைப்ல தண்ணி வெளில போகுது அப்படின்னா ஒட்டுமொத்த தண்ணி மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து ஃபுல் ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வெளில போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய விசல்னால உள்ள வந்து செங்கல்ல தண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல வந்து ரூஃபு கீழே வந்து அப்படியே ஈரப்பதமா காட்டும், இல்லைன்னா வீட்டோட கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஈரப்பதமா காட்டும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவுட்டர் வால்ல வந்து அதிகமா இருக்கும். சோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, வெளியில ஃபர்ஸ்ட் எது மூலியமா தண்ணி உள்ள வருதோ, அந்த செங்கலுக்கு எது மூலியமா தண்ணி உள்ள வருதோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டு ப்ரொசீஜரா வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள வந்து பெயிண்டை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி பெயிண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல கெமிக்கல் யூஸ் பண்றதா இருக்கட்டும், நம்ம வெளியில வந்து உள்ள வரக்கூடிய தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணாம இதை மட்டும் நம்ம திருப்பி திருப்பி பண்றோம். வெளில சும்மா வந்து பெயிண்ட் மட்டும் ஒரு கொட்டு அடிக்கிறோம், இது வந்து திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் லைன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா நம்ம இந்த டைல்ஸுக்கு ஒரு டைல்ஸுக்கும் கேப் விட்டு நம்ம போட்டிருக்கோம், அதுல தண்ணி கீழே இறங்குது அப்படின்னா சோ நம்ம ஒயிட் சிங்க் பயன்படுத்தி அந்த ஜாயின்ஸ் எல்லாம் போடுவோம். இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒயிட் சிங்க் திருப்பி திருப்பி போடணும். இல்ல எபாக்சின் ஒன்னு இருக்கு, அது உங்களுக்கு 5 வருஷத்துல 10 வருஷம் வரைக்கும் நல்ல லைஃப் தரும், அதுக்கப்புறம் நீங்க திருப்பி போடணும். இது எல்லாமே அந்த ஒரு டைல்ஸ்க்கு ஒரு டைல்ஸ்க்குள்ள ஜாயின்ஸ். சோ ஏன் கேட்டீங்கன்னா நம்ம பாத்ரூம் டெய்லிக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சோ ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும். இதுல எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா கீழே வரப்ப உங்களுக்கு வந்து அது வால்ல வந்து தண்ணி இழுத்துக்கும். இப்போ பாத்ரூம் வால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல கீழே இருந்து ஈரப்பதம் வரும். அதே மாதிரி எங்கேயாவது பைப்ல லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் டேபிள் லெவல், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல வீடு கட்டுறோமோ அந்த இடத்துல வந்து வாட்டர் டேபிள் லெவல் என்ன, சோ அந்த இடம் வந்து மழை பெஞ்சா தண்ணி தேங்குமா அப்படிங்கறத பாக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பேஸ்மெண்ட் நம்ம போடுறோம், எவ்வளவு ஹைட் போட்டாலும் பேஸ்மெண்ட் குள்ளயும் வந்து பூச்சிவலை பண்ணணும் அப்படிங்கிறது. பிட்மென்ட் கோட்டிங் கொடுப்பாங்க இல்லைன்னா பெயிண்டிங்ல டேம் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து அந்த இடத்தை பொறுத்து அந்த இடத்துல தண்ணி தேங்குது அப்படிங்கறதுக்காக தான். எல்லா இடத்துலயும் அது அவசியம் கிடையாது. தண்ணி உங்களுக்கு தேங்கக்கூடிய இடத்துல வாட்டர் டேபிள் லெவல் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பேஸ்மெண்ட் குள்ளயும் நம்ம பூச்சி வேலை பண்றது ரொம்ப நல்லது. ஏன் கேட்டீங்கன்னா இந்த மழை பெய்யறப்ப வாட்டர் டேபிள் அதிகமா வரப்போ பாத்தீங்கன்னா செவுத்து கீழே இருந்து வந்து பாத்தீங்கன்னா செங்கல்ல ஈரம் எடுத்துக்கும். சோ கீழே இருந்து உங்களுக்கு வந்து வால்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ரைஸ் ஆகி மேல வந்துட்டு இருக்கும். சோ நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரி, லிண்டல் பீம் இந்த மாதிரி வெளில இருக்கக்கூடிய கிராக் மூலியமா வரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாயின்ஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரி கிராக்ல வருது அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பூச்சி லெவல்ல இருக்குன்னா திருப்பி நம்ம பூச்சியோட பண்ணலாம். இல்ல பிரிக் ஒர்க் லெவல்ல இருக்குன்னா அதுக்கு நம்ம குரூட்டிங் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து பூச்சியோட பண்ணுவோம். சோ இந்த மாதிரி மெத்தட் பண்ணி நம்ம அதை அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள வந்து நம்ம பெயிண்டிங் திருப்பி பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து பூமியில இருந்து இந்த ஈரப்பதத்தினால மேல அந்த வால்ல வரக்கூடிய தண்ணி வந்து அந்த இடத்தை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்ல வந்து எவ்வளவு தண்ணி வந்து உள்ள இழுத்துருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை இல்ல ரெண்டு மலை, அதாவது ஒரு வருஷத்துக்கோ இல்ல அடுத்த வருஷம் உடனே காட்டாது. செங்கலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தண்ணியை நல்லா உள்வாங்கிக்கணும், அவ்வளவு உள்வாங்கிட்டு அதை வெளியில கொண்டு வந்து உங்களுக்கு பூச்சி வேலை தாண்டி அந்த செவத்துல ஈரப்பதம் தெரியுது அப்படின்னா அந்த அளவுக்கு தண்ணி அதுக்குள்ள போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியில ஏதாவது கிராக் வந்து நம்ம மிஸ் பண்ணிருப்போம். பெயிண்டிங் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவுட்டர்ல பெயிண்ட் பண்றது நல்லது. ஏன் கேட்டீங்கன்னா அந்த 5 வருஷத்துல கண்டிப்பா சின்ன சின்ன மைல்டு கிராக், இந்த சிங்கேஜ் கிராக் அந்த மாதிரிலாம் தெரியும். சோ அதை அட்டன் பண்ணிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம், ஆனா வந்து பேஸ் உங்களுக்கு ஒழுங்கா இருக்கு அப்படின்னா அந்த பெயிண்டிங் வந்து அதுல இருக்கும். பேஸ் உங்களுக்கு ஒழுங்கா இல்ல அப்படின்னா அந்த பெயிண்டிங் எத்தனை தடவை பண்ணாலும் உறிஞ்சு கொட்டுறதோ இல்ல பேந்து விடுறதோ அந்த மாதிரி இருக்கும். இதுல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுடர் ஃபார்ம் சொல்லியிருந்தேன். பவுடர் ஃபார்ம்னா வந்து உறிஞ்சி உறிஞ்சி பொறி பொறியா அந்த மாதிரி இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஈரப்பதம் காத்துல வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும். சோ நார்மலாவே தெரியும் உப்பு தண்ணியை நம்ம பயன்படுத்தி கட்டணும் அப்படின்னா வந்து அது வந்து புரிஞ்சு விடுவோம் அப்படிங்கிறது செங்கலா இருந்தாலும் அரிச்சு எடுத்துரும். அது வந்து ஈரப்பதத்துல அதாவது பீச் ஓரமா கட்டுறோம் இல்ல நீங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதியில வந்து வந்து உப்புத்தன்மை இருக்கு அப்படின்னாலும் இல்ல சிமெண்ட் கம்மியா மணல் அதிகமா போட்டோம், நார்மலாவே வந்து சிமெண்ட் கம்மியா மணல் அதிகமா போட்டீங்கன்னா அப்படியே பொறிஞ்சு அந்த இடம் வந்துடும், அந்த இடம் லைட்டா தட்டினாலே கீழே விழுந்துடும், அப்படியே பொறி பொறியா தான் போட்டோம். அந்த இடத்த நீங்க ஃபுல்லா பேத்தி எடுத்துட்டு திருப்பியும் அதை நீங்க வந்து பூச்சி வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பெயிண்டிங் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் நல்லா தரும். இது எல்லாமே வந்து நீங்க தண்ணி அந்த வால்குள்ள எப்படி வருதுங்கிறத பார்த்து முடிவு பண்ணிட்டு அதை வந்து அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உள்ள நீங்க பெயிண்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.